ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிட ஜெயமொழி ஃபைண்ட் டூ பேசுகிறேன். ரிஷபராசி குணங்களும் அதன் பலன்களும் இதாங்க பார்க்க போகிறோம். உலகில் பிறந்த மனிதர்கள் யாவருக்குமே சுகம் துக்கம் இரண்டுமே இரவு பகல் போல மாறி மாறி வருகின்றன. அதை நாம் அனுபவபூர்வமாக அறிகிறோம். அதற்கு காரணம் முன் பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் ஜோதிடம் நமக்கு கூறுகிறது. ஒருவர் பிறந்த நேரத்தை சூரிய உதயத்திலிருந்து கணக்கிட்டு தெரிந்து கொள்ளலாம். நமது பழைய ஜோதிட முறைப்படி சந்திர பகவானை மையமாக வைத்து ஒருவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரமே அவரின் வாழ்க்கை முழுவதும் வரக்கூடியது. இதன் அடிப்படையில் 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 108 பாதங்கள், இதுதான் மனிதர்களுக்கு ஏற்ற வாழ்வாதாரம். நம் ஜோதிட கலையில் கூறப்படும் உண்மையும் இதுதான். இறைவனின் திருவிளையாடலும் இதுதான். ரிஷப ராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களும் நட்சத்திரங்களாக வலம் வருகின்றன. ரிஷபராசி காலச்சக்கரத்தின் 2 வீடு. சுக்கிர பகவான் ராசிக்கு அதிபதி. காதலை குறிக்கின்ற ராசி இந்த ரிஷபராசி. எருது காலை வந்து அடையாள சின்னமாக கொண்டது இந்த ராசி. ரிஷபம் சிவபெருமானின் வாகனமாகும். ரிஷபம் வாயு ராசியாகவும், ஸ்திர ராசியாகவும், பெண் ராசியாகவும், சுபராசியாகவும் அமைந்துள்ளது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் குட்டையான உருவ அமைப்பு, கண்கள் அழகாகவும் வசீகரமான பொலிவும் கொண்ட முகம் உடையவர்கள். உதடுகள் தடித்து இருக்கும். பற்கள் அழகாக வரிசையாக இருக்கக்கூடும். இவர்களின் உடம்பு எப்போதும் குளிர்ச்சியாகவே இருக்கும். எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள் இவர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு அமையும் வேலை எப்படி இருக்கும்? வெளிநாட்டில் வசித்து வேலை செய்வார்கள். கலைத்துறை, சினிமா போன்ற இடங்களில் பணிபுரிவார்கள். ஆடை வடிவமைப்பு, ஃபேஷன் டிசைனிங், இந்த ஒர்க்கில் இருப்பாங்க. வாகனம் உற்பத்தி மற்றும் விற்பனை தொழில் செய்வார்கள். பெரிய நிறுவனங்களில் வேலை புரிவார்கள். சொந்தமாக தொழில் செய்வதில் இவங்க ரொம்பவும் டேலண்டாக இருப்பாங்க. ஹோட்டல் வைத்து நடத்துபவர்களும் இவர்கள்தான். நல்ல லாபமும் எடுப்பார்கள். இந்த ராசிக்காரங்களின் குணாதிசயங்கள்: பழகுவதற்கு இனிமையானவர்கள், அடிக்கடி மாறாமல் ஒரு விதமாக வாழ்வை பிரியப்படுவார்கள், பிரியப்பட்டு வாழ்க்கையை வாழ்வார்கள். தோல்விகளை கண்டு அஞ்ச மாட்டார்கள். மன உறுதியோடும் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி காண்பதில் துடியாக இருப்பார்கள். கற்பனை கோட்டை கட்டி அதில் வாழ்ந்து மகிழ மாட்டார்கள். வாழ்க்கை பிரச்சனைகளை கண்டு தயங்கி தள்ளி போடாமலும் அப்போதே எதிர்நீச்சல் அடித்து சமாளிப்பாங்க. நண்பர்களிடம் சுமூகமாக பேசினாலும் ஓரளவு ரகசியத்தை மனதை விட்டு சொல்ல மாட்டார்கள். ரிஷப ராசிக்காரர்கள் சிலர் அதிக தர்ம சிந்தனை கொண்டவர்கள். எதிர்பாராமல் உதவி செய்வதில் இவங்க ரொம்பவும் பிடிக்கும். சுக்கிரன் நல்ல அம்சத்தில் இருந்தால் சங்கீத நாட்டியம் ஸ்டைலாக உடையணிவதில் வல்லவர்கள். அழகு கலைகளில் சிறந்தவராகவும் இவங்க இருப்பாங்க. ரிஷபராசி நேயர்கள், கன்னிராசியிலோ மகர ராசியிலோ பிறந்தவர்கள் ஜோடி சேர்ந்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும். சிம்மம் கும்பம் ராசிகளில் பிறந்தவர்கள் சேர்க்காமல் இருப்பது மிகவும் நல்லது. இந்த ராசி பெண்கள் தாங்கள் அழகாக உடை உடுத்துவதை விரும்புவதைப் போல சமையலறையிலும் சுத்தமாக வைத்திருப்பார்கள். அனுபவித்து சாப்பிடும் ரகத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள். அப்போதே செய்து சூடாக சாப்பிட வேண்டும் எண்ணம் கொண்டவர்கள். ஆண்கள் மிகவும் ஸ்டைலாக அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பார்கள். ஆடைகள் விரும்பி போடுவார்கள். இவர்கள் வெள்ளை உடையைத்தான் அதிகமாக விரும்புவாங்க. வண்ண துணியாக இருந்தாலும் தும்பப்பூ போல சலவை துணியை தான் உடுத்துவார்கள். ஒருவரின் ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கும் இடத்தை வைத்து அவர்கள் அனுபவிக்கும் அனைத்தையும் நாம் கூறலாம். செல்வம், வாகன யோகம், துணிமணி, ஆபரணங்கள், நுண்கலையில் ஈடுபாடு, மனைவியின் குணம், மலர்களை விரும்பும் தன்மை, சொகுசான இல்வாழ்க்கை, கலைத்திறமை, காதல், செக்ஸ், பெண்கள் மீது மோகம், மதுபானம், திருமணம், நடிகர் நடிகைகள் ஆகியவற்றை உருவாக்குவதே ரிஷபராசி உரிய சுக்கிரனின் வேலை. இவர்கள் நாகரிகமாக வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆங்கிலேயர்களைப் போல வாழ்வை இன்பமாகவும் ரசித்து வாழ்பவர்கள் இவர்களேதான். சமயோதித புத்தியை கையாளுவார்கள். விடாமுயற்சியும் கடின உழைப்பும் எப்போதும் இவர்களிடம் உண்டு. தனக்கென ஒரு வழியை ஏற்படுத்தி அதன் வழியே தான் செல்வார்கள். இலகிய மனமும் தாராள சிந்தனையும் உடையவர்கள் இவர்கள். வாழ்க்கை வெற்றி பயணம் எப்போதுமே இவர்களுக்கு தொடர்ந்து வரக்கூடும். பணப்புழக்கம் இவர்களுக்கு எப்படி இருக்கும்? சுக்கிரன் ராசி அதிபதி, மகாலட்சுமியின் அருள் எப்போதுமே இவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இவங்களோட பேங்க் பேலன்ஸ் எப்போதுமே இருக்கக்கூடும். அதே போல கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடும். இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஸ்தலமான கஞ்சனூர் கும்பகோணம் அருகில் உள்ளது. வருடத்தில் ஒரு முறையோ இருமுறையும் சென்று வாருங்கள். சுக்கிரன் அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். உங்களுடைய ராசி
நல்ல வலுவாக இருக்கும். அடுத்ததாக ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் வாழ்க்கையில் ஒருமுறையாகவும் சென்று வந்தால் ரங்கநாதர் மற்றும் ரங்கநாயகி மகாலட்சுமி வழிபாடு செய்தால் மிகவும் நன்மை. உங்களுக்கு அருளும் பொருளும் அள்ளி கொடுப்பதில் வல்லவர்கள் இவர்களே. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.